இன்றைக்கி நம்ம டாப் டென் ஒஸ்ட் கிளைமேக்ஸ் உள்ள தமிழ் படங்களை பார்க்க போகிறோம். ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் கிளைமேக்ஸ் ஒன்று. அந்த கிளைமேக்ஸ்க்காகவே பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. என்ன தான் படம் தாறுமாறாக இருந்தாலும் கடைசியாக ஞாபகத்தில் இருக்க போகிறது கிளைமேக்ஸ் தான். அது நாரி போனால் படமே நாரி போயிடும். அப்படிப்பட்ட கிளைமேக்ஸில் மன்னவாரி போட்ட படத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க கவுண்ட் டவுனுக்கு போகலாம். 10வது இடத்த பிடிச்ச படம் பேட்டை. படம் நல்ல படம் தான், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். விஜய் சேதுவை ஏமாற்றி வில்லனை கொன்று படம் முடிஞ்சிடும், எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்புறம் டான்ஸ் சீன் வரும் பாருங்க, எதுக்கு? இந்த சீன் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பாதி பாதி இருக்கனால இந்த படம் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. 9வது இடத்துல இருக்க படம் விவேகம். இது ஆக்சுவலாக நல்ல படம் தான், அதில் இருக்க ரெண்டு சீனை மட்டும் மறந்துட்டோம்னா. ஒன்று கண்டிப்பாக கிளைமேக்ஸ் சீன் தான், இன்னொன்று நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாம்புக்கு கவுண்ட் டவுன் போயிட்டுருக்கும், ஹீரோ வில்லனு சண்டை போட்டுட்ருப்பாங்க. பாம்பு வெடிக்குமா வெடிக்காதா, வெடிக்குமா வெடிக்காதான்னு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஒன்று நடக்கும் பாருங்க. ஒரு சண்டை நடக்கும்போது ஹீரோயினா என்ன பண்ணணும்? ஒன்று ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா போகிறவங்க போய் ஸ்க்ரீனை விட்டு வெளியே நிற்கணும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அம்மன் படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் வர மாதிரி ஒரு பாட்டு பாடும் பாருங்க, பா முடியலை. 8வது இடம் லிங்கா. இந்த படம் நல்லா தான் இருக்கும் இந்த கிளைமேக்ஸ் வர மட்டும். வில்ல ஹீரோயினை கடத்திட்டு ஏர்பிளேன் டேக் ஆஃப் ஆயிடுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு பல்சர் பைக்கை எடுத்துகிட்டு மலையேற ஆரம்பிச்சிருவார். சரசரன் ஏர்பிளேன் தாண்டி மேலே போய் அங்கேருந்து பைக்கோட ஒரு ஜம்ப் ஆகி வான் அப்படியே ஏர்பலூன் மேலே லேண்ட் ஆவார் பாருங்கள். இதெல்லாம் துப்ஸுங்கிற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணுவார். அந்த ஏர்பலூன் கூட உடஞ்சி ஹீரோ ஹீரோயின் கைத்தை பிடிச்சி கீழே தொங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஏர்பலூன் கூட இருக்க ஒரு பாம் டைம் பாம் அது மேலேருந்து அவங்க மேலே உழுக போகும், இல்லை டேம் உழுக போகும். அப்போ தலைவர் என்ன பண்ணுவார், ரைட்டில் இருக்க அனிஷ்காவை அப்படியே தூக்கி மேலே வீசிட்டு லெஃப்ட்டுக்காக பைசைக்கிளை கிக் விடுவார். அப்படியே அந்த பாம் ஸ்வயின்னு போய் அந்தவா குழந்தை மக்கள்லாம் தப்பிச்சுக்குவாங்க. என்னதான் படமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நியாயம் செத்து போச்சுடா, நீதி செத்து போச்சுடா. 7வது இருக்க படம் இசை. இதுவும் நல்ல படம் தான், நல்லா த்ரில்லிங்காக போகும். கிளைமேக்ஸ் நெருங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமாக கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருப்பான். டப்புன்னு முடிஞ்சிடும், என்னடான்னு பார்த்தா ஒரே வார்த்தையில் எல்லா கனவுன்னு சொல்லிடுவாங்க. அப்பயே ஷாக்காயிட்டேன். நமக்கு தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு பார்த்தா டேரக்டும் தெரியல போட. 6வது இடத்துல இருக்க படம் லாக்டவுனில் வந்த பெங்குயின். ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கான், ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ அம்மா உன்னை என்னை கம்பேர் பண்ணினால தான் காந்தாய் கடத்திட்டேன். சபா ஏண்டா ஏன், அந்த டாக்டரோட படத்தை முடித்து தொலைய வேண்டியதானே. 5வது இருக்கிறது அற்புதமான அட்டகாசமான படம் ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் லோக்கல். மொதல் இந்த படம் எதுக்கு எடுத்தானே நமக்கு தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிளைமேக்ஸ் ஒரு கேம் விளையாடுவாங்க, எஸ் த கிரேட் கேம். கண்ணை மூடி கதவை திறக்கவன் தான் அவன் புருஷன். அப்படி போட்ட அதிசய கேம் தான் இந்த கேம். இந்த கேமுக்கு நேம் பண்ணுங்க, நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் விஐபி 2. வருத்தப்படாத சேச்சா, விஐபின்னு என்னது, வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரி 2. மொதல் வந்த விஐபி நல்ல படம், ஆனால் இந்த விஐபி 2 அப்படி இல்லை. அந்த அழகு தேவத்தின் மகனானி சி போ எதுக்குறா எடுத்தீங்கிற மாதிரி இருக்கும். படத்துக்கு விஐபி 2 பேர் வச்சிருக்கு பாரா, விஐபி 7 வச்சுருக்கலாம். கிளைமேக்ஸில் ஆஃபீஸில் வெளில வரும், அங்கே ஈரவும் வில்லையும் சிக்கிப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ம், படம் முடிஞ்சு கிளம்பு கிளம்பு கிளம்பு, அவன் அடுத்த திருக்குறள் சொல்லக்குள்ள கிளம்பு கிளம்பு. 3வது இடத்துல இருக்க படம் யான். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அதிசய படம் தான் யான். சிம்பிளாக சொன்னால் ரோஜா படம் ரீமேக்னு சொல்லலாம். ஹீரோ ஏதோ நாட்டில் மாட்டிப்பார், ஆஃப்கான் நினைக்கிறேன். ஹீரோன் ஹெல்ப் பண்ணி தப்பிக்கிறது தான் படம். சாரி இது ரோஜா இல்லை, பிரிசன் பிரேக் ரீமேக். ஏதோ ஒன்று எதை வேணாலும் பொறுத்துப்பட்டா, ஆனால் பாடுன்னு சொல்லி ஒரு இடம் காட்டினீங்க பாருங்களா, அதை மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாதா. ஒரு கட்டையில் பாடுன்னு எழுதி தொங்க விட்டுருப்பானுங்க. 2வது இருக்க சூப்பர் டூப்பர் படம் தான் தொடரி. இந்த கதை அஜித்தோட கதை. ஆமாம்,
கண்டு கொண்டேன்னு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த கதைக்கு தான் டேரக்டர் சான்ஸ் கிடைக்கும் நம்ம தலைக்கு. அதில் படம் பேர் கூட விவேகம், சார் வேகம். ஐ சிவாக்கு இன்னொரு டைட்டில் கிடச்சிருச்சு, வேகம். தெரிக்க விடலாமா, எங்கேயோ போயிட்டேன். குளறிக்கு வருவோம். ட்ரெயின் என்ஜின் மட்டும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போய் சென்ட்ரலில் போய் டம்முன்னு மோதும். அந்த ட்ரெயின் என்ஜின் வெளியே நின்றுட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின் அப்படியே ஜம்ப் பண்ணி லக்கேஜில் லேண்ட் ஆகி தப்பிச்சிடுவாங்க. 40 கிலோமீட்டர் போகிற வண்டியிலேருந்து குதிச்சாரே, எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஒரு லாஜிக் வேணாமா? ஆனால் நம்ம பயிர லாஜிக் பார்த்தது எல்லாம் பாவரை ஏண்டா ஆறலை கவிதை மாதிரி இருக்குல்ல, பாவரை ஏண்டா ஆறலை. இதுக்கு முன்னே நான் சொன்ன படத்துக்கெல்லாம் உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனால் இந்த படத்துக்கு சத்தியமாக இப்படி இருக்காதுன்னு நான் அடித்து சொல்வேன். அப்படிப்பட்ட படம் நம்பர் 1 இடத்த பிடிச்ச படம் ஐரா. இந்த படம் பார்க்கும்போது தலை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிளைமேக்ஸில் தலை வெடிச்சிடும். பேயினா ஏமாத்தினவங்களை, கொடை செஞ்சவங்களை, சூசைட் பண்ண வச்சவங்களை பழி வாங்கும் கொள்ளும். ஆனால் இந்த பேய் கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் கொள்ளும். என்னையா தப்பு செஞ்சேன் என் கட்சிக்காரன்? லிஃப்ட்டு கதவை துறக்க முட்டுறதா ஒரு தப்பா? ஏதோ ஓசையாக மறந்துருப்பா? அதுக்கு மறந்துடா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல, நேராகவே கேட்குறேன், நீ பேயா இல்லை சைக்கோவா? நான் சைக்கோ பேய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டாப் டவுனில் ஏதாவது ஒரு படம் விட்டு போச்சுன்னு வச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.